கோவையைச் சேர்ந்த பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியின் ஓய்வு பெற்ற தொடர்பியல் துறை பேராசிரியர் சி பிச்சாண்டி மேற்பார்வையில் பழனியப்பன் என்ற ஆராய்ச்சி மாணவர் ஜல்லிக்கட்டு என்ற தலைப்பில் ஆராய்ச்சி மேற்கொண்டார். இதன் வாய்மொழி தேர்வு சமீபத்தில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மணிப்பால் உயர்கல்வி நிறுவனம் மற்றும் தொடர்பியல் கல்வி நிறுவனத்தின் பெருநிறுவன தொடர்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பத்மகுமார் வெளிப்புற ஆய்வாளராக பங்கேற்றார். ஆய்வறிக்கை முடிவுகள் குறித்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் பிச்சாண்டியிடம் கேட்டபோது, தமிழகத்தின் கலாச்சாரம், பண்பாடு, இயற்கை கலந்த நிகழ்வு ஜல்லிக்கட்டு, இதை பல கோணங்களில் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழர்கள் சார்பில் எருது, பசு, காளை மாடு உள்ளிட்டவற்றை வணங்கும் விதம் மற்றும் கால்நடைகளுடன் பழகி விளையாடும் நிகழ்வுதான் ஜல்லிக்கட்டு என்றும், தமிழர்களின் கலாச்சாரத்திலிருந்து இதை பிரித்து பார்ப்பது தவறு என்றும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு கடவுள் நம்பிக்கைக்கு நிகராக கருதப்படுவதாகவும், இந்திய கலாச்சாரத்தில் பசுமாடுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும், ஆனால் தமிழர்கள் கலாச்சாரத்தில் காளை எருதுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். கோவில்களில் சிவபெருமானுக்கு எதிராக நந்தி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு மாதம் தோறும் பிரதோஷம் என்ற பெயரில் தொடர்ந்து நடப்பதாகவும், தமிழ்நாட்டில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை இத்தாலி உள்ளிட்ட வெளிநாடுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பது தவறு என்றும் தெரிவித்தார். அரசியல் இயக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல், அரசியல் கலப்பு இல்லாமல் சுயம்பாக உருவாகி நாடு தழுவிய இயக்கமாக உருவாகிறது என்றால் அது புரட்சியின் அடிப்படை என்றும், அதே போன்றுதான் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழர்களின் வாழ்வியல் போராட்டமாக அமைந்ததாக கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்திற்கு நிதி உதவி, உணவு உள்ளிட்டவை மக்கள் சார்பில் வழங்கப்பட்டதாகவும், ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் வெற்றிக்கு ஊடகத்துறை மிக முக்கிய பங்கு வகித்ததாகவும் தெரிவித்தார். ஒருபுறம் தமிழகம் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தயாராகி வரும் நிலையில், மறுபுறம் பீட்டா அமைப்பு சார்பில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் வெளியிடப்பட உள்ள நிலையில் இந்த ஆய்வுக் கட்டுரை முடிவு. ஒருபுறம் தமிழகம் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தயாராகி வரும் நிலையில், மறுபுறம் பீட்டா அமைப்பு சார்பில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் வெளியிடப்பட உள்ள நிலையில் இந்த ஆய்வுக் கட்டுரை முடிவு வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றார்.